ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்காசமுது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மீன் வறுவல் என்ன ஸ்பெஷல் டேஸ்ட் அப்படின்னு கேட்காதீங்க. இதில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் போட்டு நான் மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடான சாம்பார் சாதம், ரசம் சாதம், கீரை சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம அந்த மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பறை மீன் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு முளை நல்லா கழுவிட்டு இதை நான் தனியாக தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஆஞ்சு க்ளீன் பண்ண மீன் அப்படின்னு பார்த்தாலுமே இது அரை கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 8-10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 8-10 பல் பூண்டு. நீங்கள் எடுக்கிற மீனுக்கு தகுந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தை கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரகம் தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள். உங்கள்கிட்ட தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ராவாவே மெட்டீரியல் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு. நான் இந்து உப்பு சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட என்ன சால்ட் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 எலுமிச்சை பழத்தை சாரா எடுத்துகிட்டு விதையெல்லாம் நீக்கி அதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை நம்ம இந்த மீனில் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு எல்லா மீன்லேயும் மசாலா நல்லா பரவலாக படுற அளவுக்கு நல்லா பெரட்டி போட்டு தளர்ச்சியாக இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சிடலாம். வர வரன்னு இருக்கக்கூடாது. இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த மசாலாவில் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வறுவல் நிறைய விதம் இருக்குது. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1-20 நிமிஷத்து போல் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அடுப்பில் ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா காஞ்சதும் இந்த மீனெல்லாம் பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். கல் மேலே நீங்கள் கல் மேலே கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மீன் சேருங்க. ஏன்னா மீனை சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அடிப்பகுதி தீஞ்ச மாதிரி தோல் ஒட்டி வந்துடும். அதனால் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் 1 மீனையும் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சுற்றிலும் ஊற்றிடுவோம். இந்த கல்லில் எந்த அளவுக்கு மீன் வேகமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் மீன் சேர்த்துக்கோங்க. குறைவாக சேர்த்தே பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லே இருந்தால் தான் இந்த வெங்காயத்தில் இருக்கிற சாந்து எல்லாமே இந்த மீனோட ஒட்டி பிடிச்சி வரும். கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுட்டாலும் தீஞ்சிட்டு மீனில் ஒட்டாமல் பேத்து பேத்துன்னு வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக வேக வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஒரே ஒரு முறை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். லேசாக ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கப்புறமா மீன் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா மீனோட துண்டு பகுதியாக இருந்தால் மீனோட அடிப்பகுதி மேல் பகுதி இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதே வால் பகுதி மீனாக இருந்துச்சுன்னா கூரிய வால் பகுதி மேலே வர மாதிரி அந்த அகலமான பகுதி தோசைக்கல்ல ஒட்டி அந்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வால் பகுதியில் 3 பக்கம் நல்லா வெந்து வரணும். துண்டு பகுதியாக இருந்தால் 4 பக்கம் வெந்து வர அளவுக்கு எல்லா பக்கமும் பெரட்டி போட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப மொறுவலான ரொம்ப டேஸ்டான மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் முருங்கைக்கீரை கடையிலுக்கு தான் இதை தொட்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண மற்ற வீடியோஸோட பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி மற்ற வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.